மாணவர்களே உலோகவியல் பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் முன்னுரை நம்ம போன வீடியோல பார்த்தோம் அதுல என்ன முக்கியமா சொல்றேன்னா உலோகங்கள் இயற்கையில் தாதுக்களா கிடைக்குது அந்த தாதுக்களிலிருந்து தூய உலோகத்தை பிரித்தெடுக்கிறதா இந்த பாடத்துல படிக்கக்கூடிய முக்கியமான பகுதி அந்த முறை பேரு உலோகங்கள் பிரித்தெடுத்தல் இந்த வார்த்தையை மனசுல வச்சுக்கோங்க உலோகங்கள் பிரித்தெடுத்தல் ஆங்கிலத்துல எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தாதுவிலிருந்து உலோகங்களை பிரித்தெடுத்தல நான் போன வீடியோல கடைசியா சொன்னேன் மூன்று ஸ்டேஜஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன கேட்டோம்னா நம்ம தாதுவில் எக்கச்சக்கமான மாசுக்கள் இருக்கும் அந்த மாசுக்களை மட்டும் தனியா பிரிக்கிறதுக்கு பேர் அடர்ப்பித்தல் அப்படின்னு பேர் இந்த தாதுக்களை அடர்ப்பித்தல் இப்ப நான் சொல்ல மாதிரி பாருங்க தாதுவில் பெரும்பாலும் நம்ம சொல்ற உலோகம் என்னவா இருக்கும் அந்த உலோகத்தினுடைய சேர்மம் இருக்கும் உலோகத்தினுடைய சேர்மம் ரைட் ஸோ தாதுக்கள்ல உலோகத்தினுடைய சேர்மம் இருக்குது நமக்கு இதுதான் மெயின் இது கூட என்ன இருக்கும்னா தேவையற்ற மாசுக்கள் நிறைய இருக்கு என்ன மாசுக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணு இதுல பல அலோகங்கள் அலோகம் தான் எதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சல்பர் பாஸ்பரஸ் ஆர்சனிக் இந்த மாதிரி அலோகங்கள் இருக்கும் இதெல்லாம் நிலத்துல எப்பவுமே எல்லா வகையான நிலத்திலையுமே இருக்கும் ஸோ எந்த இடத்துல இருந்து அந்த தாதுவை நம்ம அகழ்ந்து வெட்டி எடுத்தாலும் இந்த தாதுவோட நிச்சயம் இந்த சல்பர் பாஸ்பரஸ் ஆர்சனிக் போன்ற அலோக மாசுக்கள் கண்டிப்பா இருக்கும் இது ஒரு விதம் பிளஸ் இன்னொன்று நிலத்திலிருந்து வெட்டி எடுக்கும் போது இந்த கல்லெல்லாம் சின்ன சின்ன கற்கள் பெரிய கற்கள் பாறை பொருட்கள் சொல்லுவாங்க ராக்கி மெட்டீரியல் ஸோ பாறை பொருட்கள் அப்படிங்கிறது இது நிச்சயம் இருக்கும் சந்தேகமே இல்லை பிளஸ் மண் இந்த மண்ணில் இருக்க முக்கியமான பொருள் என்ன மண் மணல் எல்லாத்துலேயுமே இருக்கிற முக்கியமான பொருள் வந்து சிலிகா அல்லது சிலிகேட்னு சொல்லுவோம் SiO2 இதுதான் மண்ணில் இருக்கு மணல் இருக்கு இதை வந்து சிலிகா மாசுக்கள் சொல்லுவாங்க மண் அப்படின்னே வச்சுக்கோங்களேன் ஸோ குறிப்பாக இந்த மூணும் இருக்கு இப்போ நீங்கள் தாதுவை வெட்டி எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த தாது ஒரு பேச்சுக்கு ஒரு 100 கிலோ இருக்கிறதா வைங்க இது வந்து தாது அந்த தாதுவில் மோர் தென் 90% 90 கிலோவுக்கு மேலே மாசுக்கள் தான் இருக்கும் 90 கிலோவுக்கு மேலே மாசு தேவையில்லாத அந்த உலோகம் அதனுடைய சேர்மமாக எவ்வளோ சார் இருக்கும் less than 10% தான் இருக்கும் 10 கிலோவுக்கு கம்மியாக தான் இருக்கும் 5% 6% தான் இருந்துச்சு அப்போ நம்ம என்ன பண்ணோம் நமக்கு எது வேணும் இதுதான் வேணும் இதெல்லாம் தேவையே இல்லை இப்போ இதெல்லாம் நீக்கணும் அதுக்கு பேர் அடர்ப்பித்தல் ஏன் அடர்ப்பித்தல் சொல்கிறோம் 100 கிலோவில் நமக்கு தேவையானது 10% கம்மி அப்போ அடர்வு இதனுடைய அளவு மிக குறைவு தேவையில்லாதது தான் எவ்வளோ இருக்குது 90% மேலே இப்போ அதெல்லாம் நம்ம நீக்கிட்டோம்னா தாதுவில் முக்கியமாக இந்த சேர்மம் தான் இருக்கும் அதுதான் அடர்ப்பித்தல் என்று பெயர் ஸோ இந்த அடர்ப்பித்தல் என்பது எப்படின்னு கேட்டோம்னா ரெண்டு விஷயத்தை பொறுத்தது ஒன்று இந்த தாதுவில் இருக்கக்கூடிய உலோகத்தின் தன்மையை பொறுத்தது தன்மைன்னா என்னென்ன சொல்கிற பாருங்க ஸோ உலோகத்தின் தன்மையை பொறுத்தது ரெண்டு என்ன மாசுக்கள் இருக்குது மாசுக்களின் தன்மையை பொறுத்தது இந்த ரெண்டை பொறுத்து தான் எந்த முறையை பயன்படுத்தி இதெல்லாம் நீக்க போகிறோம் இதை நீக்கிறேன்னு ஒரு முறை செய்யும் பொழுது இது அஃபெக்ட் ஆகிடுது இதை நீக்கிறதுக்காக செய்கிற முறையில் இது அஃபெக்ட் ஆச்சுன்னா நோ யூஸ் முக்கியமே இதுதானே அதனால் இது நம்ம செய்யக்கூடிய முறையில் இது அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குதா இது மட்டும் நீக்கப்படணும் ஸோ ரெண்டுடைய தன்மையை பொறுத்தது தான் இந்த அடர்ப்பித்தல் முறை ஒவ்வொன்றும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நம்மக்கிட்ட மெயினாக ரெண்டு விதமான தாது சொல்லலாம் ஒன்று வந்து ஆக்சைடு தாது அதாவது அந்த உலோகம் என்னவா இருக்குதுன்னா ஆக்சைடு சேர்மமாக இருக்கும் ஆக்சைடு முதல்ல இதை பார்க்கலங்கன்னா இந்த ஆக்சைடு அப்படின்னு போது நிறைய எடுத்துக்காட்டு இருக்குது உதாரணத்துக்கு ஹேமடைட் அப்படின்னு எடுத்தோம்னா Fe2O3 இதே இன்னொன்று டின் கேள்விப்பட்டோமே டின் வெள்ளியம் கேசிட்ரைட் அல்லது வெள்ளிய கல் அல்லது டின் ஸ்டோன் சொல்லுவோம் இதெல்லாம் ஆக்சைடு தாது இந்த தாதுவில் நம்ம சேர்மம் ஆக்சைடாக இருக்குது மாசுக்கள் இருக்குது இதில் என்ன ஒரு பியூட்டின்னு சொன்னோம்னா
இந்த தாதுல இருக்க இந்த உலோக சேர்மம் எப்படி இருக்கும்னா டென்சிட்டி அடர்த்தி கனம் அதிகமாக இருக்கும். அதாவது இதனுடைய கனம் அதிகமாக இருக்கும், இதோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து லேசா இருக்கும். ஸோ இது கனமாக இருக்குது, மாசுக்கு லேசாக இருக்கும். என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது நீரார் கழுவுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிள், நீரார் கழுவுதல் அப்படிங்கிறது முதல் முறை. உண்மையில் சாதாரண முறை நீரார் கழுவுதல் பேர்லேயே இருக்குது. என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த தாதுவை எடுத்து நல்லா அரைச்சி அப்படியே பரப்பி வச்சிருவாங்க. பரப்பி வச்சுட்டு கீழே தரையிலேயே பரப்பி வச்சுட்டு குளிர்ந்த நீரை வேகமாக மேலே செலுத்த வேண்டியது. அப்படியே ஆற்றுல தண்ணி அடிச்சுட்டு போகிற மாதிரி குளிர்ந்த நீரை வேகமாக செலுத்தும் போது என்ன ஆகும் நினச்சி பாருங்க. இப்போ தான் சொன்னேன், தாதுவில் இருக்கக்கூடிய அந்த உலோகத்தின் ஆக்சைடு கனமாக இருக்கும், தண்ணி அடிச்சுட்டு போகாது. மாசுக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா இதை விட லேசாக இருக்கும். அப்போ வேகமாக போகிற தண்ணி என்ன பண்ணுன்னா அடிச்சுட்டு போயிடும். அப்போ இந்த தாது வந்து அப்படியே கழுவப்படுற மாதிரி இருக்கும். தேவையில்லாத மண், பாறை, இந்த இதெல்லாம் இந்த மெயினாக இதெல்லாம் போகும். ஸோ இதுதான் நீரார் கழுவுதல் அப்படின்ட்டு எளிய முறை. ஆனால் இது எதுக்கு தான் பயன்படும்னா ஆக்சைடு தான் பயன்படும். ஏன் அப்படின்னா அந்த ஆக்சைடு கனமாக இருக்கும், மாசுக்கள் லேசாக இருக்கும். இது ஒரு சாதாரண முறை. முக்கியமான இன்னொரு முறை வரும், அது என்ன கேட்டோம்னா நுரை மிதப்பு முறை. இது வந்து தேர்வில் கேட்கறது கூட சான்ஸ் உடையது. நுரை மிதப்பு முறை குறிப்பாக இது எதுக்கு பயன்படுறதுனா சல்ஃபைடு தாது, கலீனா அப்படிங்கிற ஒரு தாது கூட சொன்னேன், அதுக்கப்புறம் தான் பிபிஎஸ், ஜிங்க் பிளண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஜிங்க் பிளண்ட் அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இசரண்டஸ். ஸோ இது வந்து சல்ஃபைடு தாதுக்களுக்கு தான் இது இந்த முறை பொருந்தும். இதில் என்ன பிரின்சிபிள் அப்படின்னு கேட்டோம்னா மீண்டும் சொல்கிறேன், இதில் அந்த சேர்மம் சல்ஃபைடு லேசாக இருக்கும். இந்த மாசு எப்படி இருக்கும்னா இதை விட கனமாக இருக்கும். போன முறை சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட். போன முறை என்ன சொன்னோம், ஆக்சைடு கனமாக இருக்கும், மாசு லேசாக இருக்கும். இப்போ எப்படி சல்ஃபைடு லேசாக இருக்கும், இந்த மாசுக்கள் கனமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா இன்னொன்று நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த சல்ஃபைடு தாதுவை ஒரு எண்ணெயோட நினைக்கும்படி செய்யணும். நினைக்கிறதுனா உங்களை எண்ணெயோட ஒட்டிக்கிற மாதிரி, ஒரு பொருளை தண்ணியோடையும் ஒட்டிக்கும் எண்ணெயோடையும் ஒட்டிக்கும். ஸோ எண்ணெயோட இது நினைக்கப்படணும். அது எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முறையை பாருங்களேன், இந்த ஒரு பெரிய கலன் இருக்கும். இந்த படம் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக போடும் பெரிய கலன். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணீர் எடுத்து அந்த தண்ணீரில் இந்த தாதுக்களை நல்லா அரைக்கணும். நல்லா அரைச்சி தண்ணியில் போடுவாங்க. போட்டுட்டு இந்த நீரோட என்ன கலப்பாங்கன்னா ஒரு கெட்டியான எண்ணெய். எண்ணெய் எண்ணெய் சார், நம்ம வீட்டில் பார்த்தோம்னா விளக்கெண்ணெய் எப்படி இருக்கும், கெட்டியாக இருக்கும் பார்த்துருக்கோம். அதே மாதிரி யூகலிப்டஸ் எண்ணெய் அல்லது பைன் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டில் இந்த மூணுல ஏதாவது ஒன்று விளக்கெண்ணெய் வச்சுங்களேன், இப்போ உள்ளே ஊற்றுறோம். ஸோ தண்ணி இருக்குது, அதில் தாது இருக்குது, எண்ணெய் ஊற்றியிருக்கேன். கூட ஒரு ஆங்கிலத்தில் கலெக்டர், தமிழில் சேகரிப்பான் அப்படின்னு ஒரு பொருள். அது என்னென்னா சோடியம் எத்தில் ஜான்டேட் அப்படின்னு பேர். சோடியம் எத்தில் ஜான்டேட் அப்படின் பேர் சேகரிப்பான். இது கொஞ்சம் கலக்கிறாங்க. நான் என்னென்னு சொல்கிறேன், இப்போ என்னென்ன இருந்ததில் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. தாது தண்ணி ஊற்றிருக்கோம், ஒரு கனமான எண்ணெய் ஊற்றிருக்கோம், கூட சோடியம் எத்தில் ஜான்டேட் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் போடும்போது எல்லாம் பேசாமல் அமைதியாக இருக்கும். இதில் என்ன பண்ணோம்னா இதில் ஒரு உள்ள இந்த ஒரு கலக்கி இருக்கும். கலக்கி என்ன பண்ணுற மாதிரி இந்த இந்த வீட்டில் மிக்சிங்கெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி இந்த கலக்கி இருக்கும். இதை என்ன பண்ணுவோம், மேலே ஒரு ரொட்டேட்டர் இருக்கும். ஸோ இதில் ரெண்டு விஷயம், காற்று தொடர்ந்து செலுத்திக்கிட்டே இருப்பாங்க, காற்று உள்ளே வந்துகிட்டே போகல. இது என்ன ஆகுதுன்னா அப்படியே வேகமாக உள்ளே சுற்றும், நம்ம ஃபேன் சுற்றுற மாதிரி சுற்றும். ஸோ வேகமாக சுற்றும் போது என்ன ஆகுதுன்னா தண்ணி எண்ணெய் நல்லா கலக்கப்படுது. இதில் இந்த சோடியம் ஜான்டேட்னு ஒன்று சொல்லலாம் இல்லைங்களா, சேகரிப்பான். அதை என்ன பண்ணணும்னா இந்த சல்ஃபைடு துகள்கள் மேலே போய் சர்ஃபேஸில் மேற்பரப்பில் ஒட்டிக்கும். அப்படி ஒட்டும் பொழுது எது சொல்கிறேன் நான், தாதுவின் மேற்பரப்பில் சேகரிப்பான் எனக்கூடிய சோடியம் எத்தில் ஜான்டேட் மேலே போய் ஒரு பரப்பில் ஒட்டிக்கிட்ட உடனே அது நீரோடு நினைக்கப்படாது, நீரை வெறுக்கும், எண்ணெயை விரும்பும். ஸோ நீர் வெறுக்கும் தன்மையையும் எண்ணெய் விரும்பும் தன்மையையும் அந்த சேகரிப்பான் இந்த சல்ஃபைடு துகள்களுக்கு ஏற்படுத்துறதுனால பொதுவாக எண்ணெயும் தண்ணியும் கலந்தீங்கன்னா எண்ணெய் எங்கே போகும், மேலே வரும், தண்ணி எங்கே போகும், கீழே போகும், ஏன்னா அதை அடர்த்தி அதிகம்.
இப்ப நம்ம காற்று செலுத்தி வேகமா சுத்தும் போது இந்த சொன்ன பாருங்க, இந்த தாது மேல சோடியம் சாந்தேட் எண்ணெயில நினைக்கப்படுது, வேகமா சுத்தும் போது நுரை எக்கச்சக்கமா வரும். நுரை நம்ம சோப் பவுடர் எடுத்து பக்கெட்ல தண்ணி விட்டு கலக்கினா நுரை இப்படி மேல வருது, அதை விட எக்கச்சக்கமான நுரை அப்படியே இங்க மேல ஃபார்ம் ஆகும். ஏன்னா நுரை லேசா இருக்கு. இப்பதான் சொன்ன அந்த நுரையில இந்த தாது துகள்கள் ஒட்டி கொண்டு மேல மிதக்கும். அதாவது நுரை மிதக்கும் முறை, நுரையோட ஒட்டிட்டு மேல வந்துச்சு. எது இந்த சல்பைட் தான். இந்த பாறை சிலிக்கா மண்ணெல்லாம் என்ன ஆகும், தண்ணியோட சேர்ந்து அப்படியே சேரு மாதிரி சகதியா கீழே போய் பண்ணுது. ஸோ நமக்கு தேவையற்ற இந்த மாசுக்கள் தண்ணீரோட நினைக்கப்பட்டு அப்படியே கீழே போய் சேரா சகதியாக பதிஞ்சிருச்சு. தாது துகள்கள் சல்ஃபைடு இருக்கிறது நுரையோட சேர்ந்து இந்த சேகரிப்பான் உதவியினால் சோடியம் எத்தில் சேர்ந்தேன் சேர்ந்து மேலே நுரையா மிதக்கும். இந்த நுரை அப்படியே வழியறதுக்காக வழி வச்சிருக்கோம், இது அப்படியே வழிஞ்சு வரும். இந்த நுரை அடைந்த பின்னாடி பார்த்தோம்னு சொன்னோம்னா இந்த தாது துகள்கள் இருக்கும். வேண்டுமென்றால் இதை ரிப்பீட் பண்ணலாம். ஸோ இதுக்கு தான் நுரை மிதக்கும் முறை. குறிப்பாக எதுக்கு இது பயன்படுது, சல்ஃபைடு தாது. இதில் நுரை மூலம் அந்த தாதுவை பிரிச்சிருந்தால் நுரை மிதக்கும் முறைன்னு பேர். சில சமயங்களில் அதாவது இந்த கலினாலேயே இது தாது சல்ஃபைடு தாது கொஞ்சோண்டு இசரைனஸ் அப்படிங்கிற உலோகமும் இதில் கலந்துருக்கலாம். சில சமயங்களில் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு இடத்துல கிடைக்கிற தாதுவில் கலினா தாதுவில் பிபிஎஸ் தான் மேக்சிமம், இது கூட மாசமாக இருக்கும். ரெண்டுமே சல்ஃபைட் ஆச்சே, அப்போ இதில் போட்டால் ரெண்டுமே மேலே மிதக்குமே, ஆனால் நமக்கு இதுதானே வேணும் அப்படின் போது இதுதான் நிறைவேறும் போது இதை நம்ம நீக்கணும், இது மேலே வரக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டோம்னா குறைக்கும் காரணி, டிஸ்பர்சிங் ஏஜென்ட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. குறைக்கும் காரணி, குறைப்பு காரணி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இது கூட சோடியம் சயனைடு அப்படிங்கிற கரைசலை ஊற்றி, சோடியம் சயனைடு கரைசலை ஊற்றி இதே வேலையை செய்வாங்க. எப்போ நம்மக்கிட்ட உதாரணத்துக்கு கலீனா தாதுவில் இருக்க பிபிஎஸ் மேலே வரணும், மாசுவாக இது இருக்குது இது எனக்கு வேண்டாம் அப்படின் போது ஒரு குறிப்பிட்ட சல்ஃபைடு தாதுவில் மாசுவாக மற்றொரு சல்ஃபைடு இருந்தால் இந்த தாதுவில் இருக்க சல்ஃபைடு மட்டும் வேணும், இது வேண்டாம். அப்போ அது கூட குறைக்கும் காரணி, குறைப்பு காரணி, டிஸ்பர்சிங் ஏஜென்ட் ஒன்று பேர். இதை போட்டு சுற்றும் போது என்ன ஆகும்னா இந்த ரெண்டு கிட்ட இந்த குறைக்கும் காரணி இருக்கு இல்லைங்களா, இது அந்த மாசு கிட்ட மட்டும் வினை புரியும், வேதி வினை புரியும். அதெல்லாம் செலக்டடாக பண்ணுறோம். இது ரெண்டும் வினை புரிந்து ஒரு அணைவு சேர்மம், அணைவு சேர்மம்னா என்னன்றத பின்னாடி அஞ்சாவது பாடத்தில் சொல்லி கொடுக்குறேன். இது பேர்லாம் உங்களுக்கு வேண்டாம். ஒரு அணைவு சேர்மமாக மாறி இது கனமாக இருக்கும், இதோட வராது முறையோட வராது. அணைவு சேர்மம் மாறி அப்படியே கீழே இந்த சேது சந்தியோட போயிடும். ஸோ இப்போ நம்ம சேர்க்கிற அந்த குறைப்பு காரணி என்ன பண்ணுது, நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சல்ஃபைடு தாதுவில் மாசுவாக இருக்கக்கூடிய மற்றொரு சல்ஃபைடை இதோட சேர விடாமல் தடுத்து அதை கீழே கொண்டு போய் மற்ற மாசுக்களோட சேர்த்து தான் அதுக்கு பேர் குறைக்கும் காரணி. இதில் எது எடுத்துக்காட்டாக பயன்படுத்தின சோடியம் சயனைடு பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நுரை மிதக்கும் முறை, ரெண்டுமே முக்கியமான முறை. இது அடிக்கடி கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது நுரை மிதக்கும் முறை. மூணாவது நம்ம வர்றோம், அது எதுன்னு கேட்டோம்னா ஆங்கிலத்தில் லீச்சிங் அப்படின்னு பேர், தமிழில் வேதி கழுவும் முறை அப்படின்னு பேர். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.